இந்த கொரோனா தொற்று யாரையுமே விட்டு வைக்கல. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவு அவருக்கு இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் அவரை இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வராரு. இந்த வீடியோல அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு. இப்ப அவருக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில முதல்லயே விஜயகாந்த் அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாதான் இருந்துச்சு. இப்பதான் அவரு ஓரளவுக்கு சரியாகி வராரு. இந்த நிலையில இப்ப கொரோனா வேற அவருக்கு பரவி இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட தொண்டர்களிடையே. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கொரோனா சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதா மேட் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளா உடல்நலக்குறைவால அவதிப்படுறாரு. இதற்கு சிங்கப்பூர்ல இருக்க மருத்துவமனையிலையும் கூட சிகிச்சை மேற்கொண்டு வந்தாரு. சென்னை திரும்பிய அவரு கடந்த சில மாதங்களா வீட்டிலேயே ஓய்வுல இருந்து வராரு. கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதையும் விஜயகாந்த் தவிர்த்துதான் வந்தாரு. இந்த நிலையில இப்ப அவருக்கும் நேற்று திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்துதான் சென்னையில இருக்க மணப்பாக்கத்துல இருக்க மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து விஜயகாந்துக்கு கொரோனா பாதிக்கப்பட்டதா தகவல் வெளியாச்சு. இதனால தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்துதான் விஜயகாந்த் தலைமை கழகம் அவசர அவசரமா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கமா 6 மாதத்துக்கு ஒரு முறை உடல் பரிசோதனைக்காக தான் மியாட் மருத்துவமனைக்கு செல்றது வழக்கம். அந்த வகையில சென்னை மியாட் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக தான் கேப்டன் போயிருக்காரு. லேசான கொரோனா அறிகுறி தான் தென்பட்டுச்சு, இருந்தாலும் உடனடியா அது சரி செய்யப்பட்டு விட்டது. இப்ப அவரு பூரண உடல் நடத்தோட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனா தேமுதிக தலைமை கழகம் இப்படி அறிவிப்பு வெளியிட்டது பொய் அப்படின்னு இந்த அறிவிப்பு வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே விஜயகாந்தோட உடல்நிலை தொடர்பா மியாட் மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவரோட உடல்நிலை சீராதா இருக்கு. விஜயகாந்த் முழுமையா குணமடைந்து சீக்கிரமா வீடு திரும்புவார் அப்படின்னு தெரிவிச்சப்பட்டிருக்கு. ஏற்கனவே தலைமை கழகம் கொரோனா இல்லைன்னு வெளியிட்டிருந்த நிலையில மருத்துவமனை கொரோனா தொற்று இருக்கிறதா இப்ப தகவலை வெளியிட்டிருக்கிறது தொண்டர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இப்ப தேமுதிக கட்சி தொண்டர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜயகாந்துக்கு இந்த கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதா வெளியான தகவல் தொடர்பா மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சீக்கிரமா அவரு கொரோனாவில இருந்து குணமடைஞ்சு வரணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமா அவரு குணமடைஞ்சு வரணும்னு அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் ப்ரே பண்ணிட்டு தான் வராங்க. எது எப்படியோ இந்த கொரோனா இப்ப அதிக அளவுல வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் நம்ம வெளியில போகும்போது மாஸ்க் போடாம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருந்தா எல்லாருக்குமே இந்த கொரோனா பரவுற வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டுட்டு போங்க. அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய தளர்வுகளை வழங்கிட்டாங்க. சீக்கிரமா இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வேற ஓபன் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் நம்ம ரொம்பவே பாதுகாப்பா இருக்கிறது அவசியம்தான். இப்ப ஒவ்வொருத்தருக்கா யாருக்கு வருதுன்னே தெரியாம எல்லாத்துக்கும் இந்த கொரோனா தொற்று பரவிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா இருந்ததா ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.